Good afternoon, students. Today we are going to learn about Unit 4, Chapter 20, Collaboration via Blogs and Wikis. Exploring Blogs for Collaboration. A blog is a kind of online journal that its author updates frequently with new, missing and information. In terms of organization, a blog is a collection of individual post or message. The posts are arranged in reverse chronological order. Older posts are accessible via a link in the sidebar column. You find a link to comment where blog readers can register their own personal comment about any given post. Create your blog host on your company server or blogging tool. You make it private blog and assign authorship status to all members of your team. When you have something important to say to the group, you make a blog post. When they have updated information, they post it. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக்னு என்ன, அது எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பிளாகுன்றது ஒரு ஆன்லைன் ஜேர்னல். இதில் ரீசண்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்துகிட்டே இருக்கும். அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். இதை பிளாக் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கம்பெனி சைடில் பார்க்கும்போது இது பிளாகுன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய போஸ்டிங் அல்லது மெசேஜை பிளாகுன்னு சொல்கிறோம். இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே க்ரானிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பழைய போஸ்டிங்ஸ் எல்லாமே சைட்பார் காலத்தில் டிஸ்பிளே ஆகும். இதில் பிளாக் ரீடர்ஸ் என்ன பண்ணிக்கலான்னா, இந்த பிளாக் இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணவும் செய்யலாம். அவங்களுடைய பர்சனல் கமெண்ட்ஸை அதில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பிளாகை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கம்பெனியோடைய சர்வரில் போகணும், போயிட்டு அல்லது பிளாகிங் டூலில் போய் அந்த பிளாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான பர்மிஷன் செட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். அவங்க டீம் மெம்பர்ஸுக்கு என்ன ஸ்டேட்டஸ் ப்ரொவைட் பண்ணணுன்றதை செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருந்தால் அதை பிளாகில் போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன்ஸை யார் வேணாலும் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பிளாகர். எ பிளாக் இஸ் அ கம்ப்ளீட்லி பப்ளிக். கிளிக் த மேனேஜ் ஃபார் செட்டிங் லிங்க். பர்மிஷன் லிங்க், செட்டிங் லிங்க் அண்ட் பர்மிஷன் லிங்க். Go to the blog reader section and select who can view your blog. Anybody. Keep the blog public. Only I choose or only blog others. If you have to invite other members of your group to the blog others, click add other button. Typepad. You can customize your blog with a number of different designs and widgets. You can select multiple co-authors for your blog. You pay anywhere from $4.95 to $89.5 per month, depending on the features you want. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த blog create பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் நல்லா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு blogger. பிளாகர் இந்த வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த வெப்சைட். இதில் என்ன பண்ணிக்கலாம், அந்த செட்டிங்ஸில் போய் மேனேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் பர்மிஷன் இனி ஒரு லிங்க் இருக்கும். அந்த பர்மிஷன் லிங்கில் யூஸருக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் பர்மிஷன் செட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ சூஸ் நின்று அந்த ஆப்ஷன் அல்லது பிளாக் ஆதர் நின்று அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன்னா, யார் யாருக்கெல்லாம் உன்னோட பிளாகை பார்க்கணும் நின்று இன்வைட் பண்ணியிருக்கியோ அவங்க மட்டும் பார்க்க முடியும். அல்லது எனிபடி நின்று கொடுத்துருந்தேன்னா யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்,
உன்னுடைய பிளாகை பார்க்கவோ அல்லது எடிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் ஆதாரை ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் ஆட் ஆதார் நினை ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் உன்னுடைய பிளாக்குள்ளே ஆதாராக செட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்பேட். டைப்பேட் இந்த வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு விட்கட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் இந்த வெப்சைட்டில் ஒரே நேரத்தில் மல்டிப்புள் கோ ஆதர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த டைப் பேடை யூஸ் பண்ணுறதுக்கு அதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி $4.95 $89.5 per month வரையிலும் பே பண்ண வேண்டியது இருக்கும். வேர்ட்ப்ரெஸ் இஸ் லைக் பிளாக், பிளாகர் அண்ட் டைப்பேட். யூ கெட் லாட் ஆஃப் தீம்ஸ் டு சூஸ் ஃப்ரம், சைட் பார் விட்கெட் அண்ட் ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஒன்லி ஆப்ஷன். யூ கேன் கிரியேட் பப்ளிக் பிளாகர்ஸ் அண்ட் அசைன் மல்டிப்புள் ஆதர்ஸ். வேர்ட்ப்ரெஸ் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இவால்வேட்டிங் விக்கி ஃபார் கொலாபரேஷன். எ விக்கி இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெப் பேஜ் வேர் எனி யூசர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் ஆர் மாடிஃபை கண்டென்ட். த ஃபஸ்ட் விக்கி வாஸ் விக்கி விக்கி வெப், எ வெப்சைட் ஃபவுண்டட் இன் 1995 டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். A private wiki invites all groups of members to create new pages on the wiki site or to edit any existing page. All writing and editing is done within the web browser. No extra softwares or tools necessary. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ட்ப்ரெஸ். வேர்ட்ப்ரெஸ் இந்த வெப்சைட்டில் முதல்ல நம்ம பார்த்த பிளாகர், டைப்பேட் இது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த வேர்ட்ப்ரெஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் நிறைய தீம்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, சைட் பார் விட்கட்ஸ் இருக்குது. இதில் மெம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாகவும் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த வேர்ட்ப்ரெஸில் மல்டிப்புள் பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் மல்டிப்புள் ஆதர்ஸை செட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வேர்ட்ப்ரெஸ் பிளாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே இவ்வளவும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவால்வேஷன் விக்கி ஃபார் கொலாபரேஷன். விக்கின்றது அந்த வெப்பேஜஸ் ஆன்லைன் வெப்பேஜோடைய கலெக்ஷனை தான் விக்கின்னு சொல்கிறோம். இதில் யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியும். இந்த விக்கி வந்து முதல் 1995 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு நேம் என்னவாக இருந்ததுன்னா விக்கி விக்கி வெப்ன்றது. இந்த விக்கி வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மெயினாக எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்குள்ளே அவங்களோட ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் முதலாக இதை டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இதில் யார் வேணாலும் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருந்து ப்ரைவேட் விக்கியில் குரூப் மெம்பர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த குரூப் மெம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அந்த புதுசாக வெப்பேஜஸை ஸ்டார்ட் பண்ணவும் முடியும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வெப்பேஜை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த விக்கியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் ரைட்டிங் எடிட்டிங் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக எந்த ப்ரௌசரோ சாஃப்ட்வேரோ டூல்ஸோ எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிபி விக்கி. பிபி விக்கி ஆஃபர்ஸ் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் விக்கி ஹோஸ்டிங். ஸ்மால் விக்கி 1-3 யூசர்ஸ் ஆர் ஃப்ரீ. லார்ஜர் ஒன் ஆர் ப்ரைஸ்ட் ஆஸ் லோ ஆஸ் $4 per user per month. வர்ஸ்னேட் விக்கி இஸ் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி. யூசர்ஸ் SSL லெவல் செக்யூரிட்டி அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் எடிட்டிங் ப்ரிவிலேஜஸ். த கம்பெனி ஆஃபர்ஸ் செவரல் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஃப்ரீ 500 MB ஸ்டோரேஜ் பர்சனல், 2 GB ஸ்டோரேஜ் ஃபார் 2 months பிஸ்னஸ், அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஃபார் 25 month என்டர்பிரைஸ், அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஃபார் $2
per user per month. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிபி விக்கி. பிபி விக்கி இந்த வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று ஸ்மால் விக்கி, இன்னொரு ஒன்று லார்ஜ். ஸ்மாலுன்னு நீ செலக்ட் பண்ணனா ஒன்றுலேருந்து மூணு யூசர்ஸ் சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு வெப்சைட்டை வெப்பேஜை டிசைன் பண்ணிக்கலாம். லார்ஜுன்னு செலக்ட் பண்ணனா $4 per month பே பண்ணணும், ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். வர்ஸ்னெட், வர்ஸ்னெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரிலேட்டடான அந்த வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுனால இதில் செக்யூர் சாக்கெட் லேயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். அதே நேரத்தில் யூசருக்கு என்ன மாதிரியான எடிட்டிங் ப்ரிவிலேஜஸ் ப்ரொவைட் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணுன்றத அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நீ ஃப்ரீன்னு செலக்ட் பண்ணேன்னா 500 MB வரையிலும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். பர்சனல் நீ செலக்ட் பண்ணனா 2 GB வரையிலும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 மாதம் வரையிலும் அதில் 2 GB வரையிலும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுவே நீ பிஸ்னஸ்ன்னு நீ செலக்ட் பண்ணினா $25 per month வரையிலும் நீ பே பண்ணணும். அதில் அன்லிமிட்டட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. என்டர்பிரைஸ்ன்னு நீ செலக்ட் பண்ணினா இதுலேயும் அன்லிமிட்டட் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். $2 per month பே பண்ணணும். அதில் சிங்கிள் யூசர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். wikihosting.org wikihosting.org ப்ரொவைட் ஃப்ரீ விக்கி ஹோஸ்டிங். விக்கி கிரியேஷன் இஸ் வயா ஜிபோ பிபோ இன்ஜின் விச் ஆஃபர்ஸ் எ லோக்கல் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் யூசர் அண்ட் ரைட் மேனேஜ்மெண்ட் ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸ் அண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் நியூ அண்ட் அப்டேட்டட் ஆர்டிகல்ஸ் அண்ட் இமேஜ் அண்ட் ஃபைல் அப்டேஷன் ஃபைல் அப்லோடிங். விக்கி ஸ்பேஸ், விக்கி ஸ்பேஸ் கிளைம்ஸ் டு த ஹோஸ்ட் மோர் தென் 450,000 இண்டிவிஜுவல் விக்கிஸ். ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூடிங் இமேஜ் அண்ட் ஃபைல் அப்லோடிங் விட்கட்ஸ் அண்ட் எம்படர் விட்கட்ஸ் அண்ட் மீடியா எம்படிங் ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸ் அண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கஷன் ஏரியா அண்ட் டீட்டெயில்டு யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எ வெரைட்டி ஆஃப் ஹோஸ்டிங் பிளான்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் பேசிக் ஃப்ரீ டு ப்ரைவேட் லெவல் ப்ரீமியம் $800 per month. அடுத்து நம்ம பார்க்க போகிறது wikihosting.org. wikihosting.org இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே விக்கி பேஜை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விக்கி பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஜிஓபிஓ இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டேட்டா பேஸாட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகும். இதில் யூசருக்கு என்ன மாதிரியான ப்ரிவிலேஜ் ப்ரொவைட் பண்ணணும், ரைட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, ஆர்எஸ்எஸ் ஃபீட் ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி புதுசாக ஒன்று ஹோஸ்டிங் எதா பண்ணியிருந்தால் அந்த இமெயிலில் நோட்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. புதுசாக ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணவும் செய்யலாம், அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இமேஜஸ் அல்லது ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த wikihosting.org அந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விக்கி ஸ்பேஸ். விக்கி ஸ்பேஸ் இந்த வெப்சைட்டில் 450,000 வரையிலும் இதில் இண்டிவிஜுவல் யூசர்ஸ் அவங்களுடைய வெப்பேஜஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் என்ன பண்ணிக்கலாம், இமேஜஸ்ஸு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம், விட்கட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மீடியா எம்படிங் ஃபெசிலிட்டிஸ், ஆர்எஸ்எஸ் ஃபீட் ஃபெசிலிட்டி இருக்குது, இமெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, டிஸ்கஷன் ஏரியா, யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் விக்கி ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதை போக அந்த விக்கி ஸ்பேஸில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. அதில் பேசிக்குன்னு இனி ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன்னா
ஃப்ரீயாகவே அந்த வெப்பேஜை ஹோஸ்ட் பண்ணலாம். அதுவே ப்ரைவேட் லேபிள்டு ப்ரீமியம்ன்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா மாதத்துக்கு $800 பே பண்ண வேண்டியது இருக்கும். சூஹூ விக்கி ஆஃபர்ஸ் ஃப்ரீ விக்கி ஹோஸ்டிங் கம்ப்ளீட் வித் வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் எடிட்டிங் வெர்ஷன் ஆஃப் விக்கி பேஜ் அண்ட் எபிலிட்டி டு மேக் யுவர் விக்கி பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஆல் ஃபார் ஃப்ரீ. யுவர் விக்கி இஸ் மேனேஜ்டு ஃப்ரம் எ டேஷ்போர்ட் பேஜ். கிளிக் எ நியூ பேஜ் ஐகான் அண்ட் ஆட் எ நியூ பேஜ் டு த விக்கி. சூஹூ விக்கியில் இங்கே ஃப்ரீயாக விக்கி ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ, வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட், நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அதை தான் அதில் பார்க்கவும் முடியும், அதை தான் நம்ம கெட் பண்ணவும் முடியும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன் பேஜஸ் ஃபெசிலிட்டிஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதை பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீயாக தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த விக்கியை மேனேஜ் பண்ணுறதுக்கு டேஷ்போர்ட் பேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக ஒரு விக்கி பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஐக்கான்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட் நியூ பேஜ்னு ஆப்ஷன்ஸ் வரும், அதில் நம்ம விக்கி பேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம்.